தர்மதத்தன். நான் தான். நான் தீப தேசத்து வியாபாரி, பெயர் தேனமுதன். உங்களை காண மண்டிக்கு சென்று வெகு நேரம் காத்திருந்தேன். தாங்கள் இங்கிருப்பதாக கேள்விப்பட்டு வந்தேன். என்னை காணவா? என்ன விஷயம் கூறுங்கள். ஐயா, எங்கள் தேசத்தில் இல்லாத நகைகளே கிடையாது, நகைகளில் இல்லாத ரகங்களும் கிடையாது. ஆனால் அவர்களை கண்டு மயந்து வியக்கும் வண்ணம் உமது ஆவரணங்கள் சிறப்பு பெற்றுள்ளது. எனது ஆபரணங்கள் உமது தேசத்திலா? வாய்ப்பில்லையே. நீங்கள்தானே பரமதத்தன்? ஆமாம். சுப்பிரமணியம் என்பவர் தன் மகளுக்கு தங்க ஆவரணங்களை உம்மிடம்தானே வாங்கினார்? ஆமாம். அவர் தன் மகளை எங்கள் ஊரில் மணமுடித்து கொடுத்திருக்கிறார். அவரது ஆவரணங்களைக் கண்டு வியக்காதவர்களே இல்லை. இதை கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஐயா. எனது பொருட்கள் இப்படி கடல் தாண்டி சென்று எனக்கு பெயர் பெற்று தந்துள்ளதே. எனக்கு அயல் நாடுகளில் வணிகம் செய்ய ஆர்வம் அதிகம். ஆனால் அதற்கான தக்க பங்காளர் கிடைக்கவில்லை. தங்களுக்கு ஆர்வமும் விருப்பமும் இருந்தால் எங்கள் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வாணிபம் புரியலாமே. இல்லை ஐயா, எனக்கு இங்கிருக்கும் வேலைகளே சுமையாக இருக்கிறது. ஆதலால் சற்று யோசித்து பாருங்கள். கடல் கடந்து நம்மை யாரென்றே அறியாத தேசத்தில் நம் பெயர் நாட்டுவது எத்தனை சிறப்பு! இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, பிறகு உங்கள் விருப்பம். நான் வருகிறேன். ஐயா, ஒரு நிமிடம். கடைசியாக ஏதோ கூறினீர்களே. உங்கள் விருப்பம் என்றேன். இல்லை, அதற்கு முன் நாம் யாரென்றே அறியாத தேசத்தில் பெயர் நாட்டுவது சிறப்பு என்றேன். புனிதவதி அருகில் இருந்து அவர் நமக்கு பணிவிடை செய்ய தூண்டுவதால் அப்படி நடந்து கொள்வது தவறு. நாம் அருகில் இருந்தால் அவர் மனம் வேதனை அடையும். அவரை பிரிந்து சென்றால்தான் நம்மை மறந்து அவர் முழுமையாய் சிவநெறியில் திளைப்பார். எனக்கும் கடவுளின் ஒளியாய் தோன்றும் ஒரு பெண்ணிற்கு கணவனாயிருப்பதற்கு மனம் வரவில்லை. எல்லோரையும் துறந்து சிறிது காலம் சென்றால்தான் நன்றாக இருக்கும், எமக்கும் ஆறுதலாயிருக்கும். இங்கு இருந்தால் தாய், தந்தை, மாமா, அத்தை, சந்திரா, ராமன் என்று அனைவரின் பேச்சிற்கும் ஆளாக நேரிடும். புனிதவதியின் பக்தி மார்க்கம் வளர நாம் வெளிதேசம் சென்று வியாபாரம் செய்வதுதான் சரியான முடிவு. என்ன நண்பரே, இவ்வளவு தீவிரமாக யோசிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, உங்களுடன் தொழில் புரிய எனக்கு சம்மதம். நானே உங்கள் தேசத்தில் வந்து தொழில் துவங்கி விடுகிறேன். ஆகா, இரட்டிப்பு மகிழ்ச்சி ஐயா. எப்போது வருகிறீர்கள்? எனது உறவினர்கள் குடும்பத்தாரிடம் கூறி அடுத்த வாரம் செல்லலாம் என்று நினைக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நான் சென்று பயணத்திற்கு ஆயத்தம் செய்கிறேன். சரி நண்பரே, சென்று வாருங்கள். வருகிறேன். வாருங்கள். ஐயா, காலையிலிருந்து மண்டிக்கு வராமல் கடற்கரையில் தனிமையில் நின்று ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கனகவேல், நான் வெளிதேசம் சென்று வணிகம் செய்யலாம் என்று இருக்கிறேன். ஐயா, ஏன் இந்த திடீர் முடிவு? எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு கனகவேல். அது ஒரு நாள் உனக்கு மட்டுமல்ல,
அனைவருக்கும் நிச்சயம் புரியும். இப்போது இங்கு வியாபாரத்தில் என்ன குறை? அப்படியே வெளிநாட்டு வணிகம் செய்ய வேண்டுமென்றால் ஏற்றுமதி இறக்குமதியை இங்கிருந்தே செய்யலாமே. அதை விடுத்து முழுமையாய் அங்கு சென்று வணிகம் செய்வதாய் கூறுகிறீரே. எனக்கு அப்படி வியாபாரம் செய்வது சிறப்பு என்று தோன்றுகிறது. சிறப்புதான். இருந்தாலும் நம் உறவுகள், நமக்கு தெரிந்தவர்கள், நம் நலம் விரும்பிகள் இருக்கும் இடத்தில் வியாபாரம் செய்வதுதானே மிகவும் சிறப்பு. இப்படி இவர்கள் யாவரும் இல்லாமல் நம் வாழ்வு எப்படி இருக்கும்? என்னையா இப்படி பேசுகிறீர்கள்? கூறுங்கள் கனகவேல், இவர்கள் யாரும் இல்லாமல் நம் வாழ்வு எப்படி இருக்கும்? பெரும் போராட்டமாக இருக்கும். நமக்கென ஒரு சிலரை தேடி பிடித்து வணிகத்தை நிலைநாட்டுவதற்குள் மிகவும் கடினம். அப்படிப்பட்ட போராட்டமான வாழ்வு எனக்கு தேவைப்படுகிறது. புரியவில்லையே. சில விஷயங்கள் புரியாமல் இருப்பதுதான் நல்லது. இல்லை என்றால் ஏகப்பட்ட மனக்கவலை வந்து சேரும். நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த தகவலை எனது தாய் தந்தைக்கும் மாமா அத்தைக்கும் அனுப்பிவிடுங்கள். பயணத்திற்கு உண்டான அனைத்து பணிகளையும் கவனியுங்கள். ஐயா. சொல்வதை செய்யுங்கள், நான் வருகிறேன். வாருங்கள், உணவருந்துகிறீர்களா? இல்லை, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தங்களிடம் பேச வேண்டும். என்ன விஷயம்? நான் தொழில் விஷயமாக வெளிதேசம் செல்லலாம் என்று இருக்கிறேன். வெளிதேசமா? என்ன திடீரென்று? திடீரென்று இல்லை, பல நாட்களாக செல்ல வேண்டும், அங்கு வணிகம் செய்ய வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அதற்கான வாய்ப்பு அமையவில்லை. இப்பொழுதுதான் அதற்கான வாய்ப்பு அமைந்தது. தாங்கள் சென்றுதான் ஆக வேண்டுமா? இங்கு நம் வியாபாரம் குறையின்றிதானே போகிறது. இருந்தாலும் எனக்கான தனி அங்கீகாரம் இங்கு கிடைக்கவில்லையே. என் தந்தையின் தொழில் இணைப்பை வைத்தும், உங்கள் தந்தை கொடுத்த மண்டினை வைத்தும், வளர்ந்தும் கடைக்குட்டினை போன்றுதானே வணிகம் செய்கிறேன். தனியாய் எனக்கென ஒரு அங்கீகாரம் தேடியே எனது பயணத்தை தொடரலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் சென்றால் என்னால் உங்களை பிரிந்து ஒரு நொடி பொழுதும் நகர்த்த முடியாது. தாங்கள் அவ்வாறு கூறக்கூடாது. சிவனை போற்றி துதித்து காலம் கடத்தும் உங்களை இங்கிருந்து அழைத்துச் செல்ல மனமில்லை. நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? ஏன் உங்களிடமிருந்து என்னை பிரித்து வேண்டுமென்றே வதைக்கின்றீர்? ஒரு சில விஷயங்களில் இதுதான் முறை. இதை செய்வதுதான் சிறப்பென்று உண்டல்லவா? அந்த சிவபெருமானின் அருட்கடாட்சியம் பெற்ற உங்களை மரியாதை குறைவாய் நடத்துவது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் இப்படி வார்த்தையால் வதைக்கின்றீர்கள்? சிவன் மீது பற்று கொண்டது அவ்வளவு பெரிய தவறா? அவர் அதற்கு அருள் வழங்கியது அவ்வளவு பெரிய குற்றமா என்ன? என்னை ஏன்
ஒதுக்குகிறீர்கள். ஏதோ அருகில் இருக்கும் மாறுதலாவது இருந்தது. ஆனால் பச்சை கொடியில் தீயினை இறைப்பது போல் என்னை பிரிந்து வெளிதேசம் செல்கிறேன் என்று வேறு இடையினை இறக்குகின்றீர்களே. சில விஷயங்கள் நெல்லிக்கனியைப் போல் இப்பொழுது கசப்பாக இருந்தாலும் பின்னாளில் அதன் தித்திப்பிற்கு அளவே இல்லாமல் இருக்கும். கசப்போ இனிப்போ அதை உங்கள் அருகில் இருந்து உணர்வதையே நான் விரும்புகிறேன். அது முடியாது. ஐயோ, தாங்கள் அவ்வாறு கூறக்கூடாது. நான் கூறியதன் பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன கூற போகின்றீர்? முடியாது என்றதுமே என் மனம் இறந்து விட்டது. நீங்கள் என்ன கூறினாலும் இறந்த உடலில் எய்யும் அம்மனை போல்தான் இருக்கும். தயவு செய்து நான் கூற வந்ததை கேளுங்கள். நான் சுயம்பாய் உருமாறவே அங்கு செல்கிறேன். நீங்கள் அங்கு வந்தால் எனக்கு வியாபாரத்தில் வரும் சிக்கலை நானாய் எதிர்கொள்ள முடியாது. நீங்கள் அதற்கான வழி கூறி என்னை வழி நடத்துவீர்கள். அதனால் இது நீங்கள் கோரும் சாக்குகள். என்னை பிரிந்து வெறுத்து செல்லவே நீங்கள் விரும்புகிறீர்கள். நான் முதல் முதலில் தனியாக தொழில் தொடங்க எடுக்கும் முடிவு. இதற்கு இப்படி கண்ணீர் சிந்தி. சரி, மன்னியுங்கள், உங்கள் முடிவில் மாறமாட்டீர்கள். என்னால் உங்களுக்கு எந்த அபசகுணமும் வராது. நீங்கள் எடுக்கும் முயற்சி விரைவில் நலமுடன் வெற்றி பெறும். அதற்கு அந்த இறைவனை அனுதினமும் தொழுது உங்கள் வருகைக்காக காத்திருப்பேன். இப்படி பணிவிடைகள் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறேன் அல்லவா? உங்களை பிரிந்து வெகு நாட்கள் இருக்க போகிறேன். போகும் தருணத்தில் இதை கூட செய்யக்கூடாதா? வேண்டாம் வேண்டாம், உங்கள் மலர் கரங்கள் சிரமப்பட வேண்டாம். வாராமா? பரமதத்தா, என்ன வெளிதேசம் செல்கிறாயாமே? ஆம், தீபக தேசம் சென்று வணிகம் செய்ய போகிறேன். அங்கு உனக்கு யாரை தெரியும்? இதற்கு முன் நீ அங்கு சென்றதில்லையே. எப்படி அங்கு சென்று? நீங்கள் எல்லோரும் இப்படி எதுவும் தெரியாதவன் என்று எண்ணுகிறீர்களே. அதை மாற்றத்தான். என்ன பரமதத்தா, நான் கூறியதை தவறாக புரிந்து கொண்டாயே. இந்த உலகினையும் என்னையும் என்னை சுற்றி நடப்பவற்றையும் சரியாக புரிந்து கொண்டதால்தான் இப்படி ஒரு முடிவு. பரமா, நீ பேசுவது செய்வது எதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமாம், அங்கு உனக்கு யாரை தெரியும்? தேனமுதன் என்ற ஒரு நண்பன் இருக்கிறார். தேனமுதன்? எனக்கு தெரியாமல் யார் உனக்கு நண்பன்? எனக்கு நண்பனாய் இருப்பவர்கள் யாரும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டுமா என்ன? இல்லை, முன்பின் தெரியாத நண்பரை நம்பி இவ்வளவு தூரம் பயணிப்பது நல்லதல்லவே. வீணாய் சிக்கல்கள் ஏற்பட்டால் எப்படி சமாளிப்பது? அப்படி என்றால் எதிர்வரும் சிக்கல்களை சமாளிக்க தெரியாதவன் உலகம் அறியாதவன் என்கிறாயா?
ஏன் நான் கூறுவதை தவறாக புரிந்து கொள்கிறாய்? எல்லா நலமும் இங்கேயே இருக்கையில் ஏன் இந்த ஆபத்தான முயற்சி? குளம் ஆழமாக இருக்கும் என்ற பயத்தால் நீராடாமல் இருக்க முடியுமா? இறங்கி பார்த்தால்தான் என்ன ஏது என்று தெரியும். முயற்சி செய்யாமலே இருப்பதற்கு முயன்று தோற்றால் தவறில்லை. நீ வெளிதேசம் செல்வதற்கு இது மட்டும்தான் காரணமா, இல்லை வேறு என்ன காரணம் இருக்க போகிறது? பொய் கூறாதே பரமதத்தா. உன்னை எனக்கு சிறுவயதிலிருந்தே தெரியும். வெளிதேசம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் துளிகூட உனக்கு கிடையாது. வேறு ஏதோ காரணம் நிச்சயம் உண்டு, மறைக்காதே. என்ன பரமதத்தா, அமைதியாக நிற்கிறாய்? அதுதான் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டேனே. என்ன பரமதத்தா, என்ன? நீ எனக்கு ஒரு நல்ல நண்பன், புனிதவதி போல் மனைவி, நல்ல பண்புரைத்து வளர்த்த தாய் தந்தை, நஞ்சக்களவாத சுற்றத்தார், இப்படி அனைவரும் கூடியிருந்தும் ஏனோ ரசித்து அனுபவித்து வாழ மனம் வரவில்லை. அதிகம் வாரம் ஏறி கட்டுமரம் போல் செல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் என் மனம் தத்தளிக்கிறது. பரமதத்தா, என்னவென்று தெளிவாய் கூறினால்தானே நான் உயிராய் கருதும் என் நண்பனின் கண்ணீரை துடைக்க முடியும். வேண்டாம் நண்பா, அது என்னோடு போகட்டும். பரமதத்தா. நண்பா, தயவு செய்து இதற்கு மேல் என்னை ஒன்றும் கேட்காதே. என் மனதிற்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அது இந்த பயணத்தில் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு உதவி செய்வாயா? கூறு நண்பா. நான் வரும் வரையில் என் தாய் தந்தையரை கவனித்துக் கொள் நண்பா. அவர்கள் என்னை பெறாவிட்டாலும் எனக்கும் அவர்கள் தாய் தந்தையர் தான், நான் பார்த்துக் கொள்கிறேன். வா பரமதத்தா,